அதிகபட்சம் இருக்கும் 30 ரூபா, அவ்வளவுதான் டிக்கெட்டு. அவ்வளவு சந்தோஷமா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எவ்வளவோ பெரிய பெரிய பேன் இண்டியா பிலிம்ங்கிறாங்க, ஒரு நாள் போது அடுத்த நாள் சொல்றது தியேட்டர் காலியா இருக்கு. அவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சவங்க, அந்த அளவுக்கு திரைக்கதை உலகத்திலேயே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இப்பவும் அவரால் எழுத முடியும், அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜாம்பவானா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய நடிகர், நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக ரவி மரியா அவர்கள் மற்றும் அனைத்து தமிழ் செல்வன் அவர்கள். இப்போ இங்கே 2 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்க நேரத்தில் ஒரு பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சு, போய் கவர் பண்ணிவிடுவார். எழுச்சூர் அரவிந்தன் மற்றும் தாளிகையாளர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சரக்கு திரைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் விருந்து ஒன்று செல்லுமாறு தாளமுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழா இதே நிறைவுற்றது. வந்து உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், நான் எப்படி என்னோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு. இதுல நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த ட்ரெய்லர்ல, அது ஜஸ்ட் வந்து ஒரு 1% தான். இந்த படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் அது உங்களுக்கு போர் அடிக்காம காமெடியோட கலந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ரோல் வந்து நல்ல ஒரு பப்ளியான ரோல், அதை வந்து என்ன நம்பி கொடுத்த மன்சூர் சாருக்கும் சரி, என்னை ஊக்குவிச்சு நடிக்க வச்ச ஜெயக்குமார் டைரக்டர் சாருக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஒரு இன்ஃபுளுசரா இருந்த இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ரோல்ல பாத்திருப்பீங்க, இந்த படத்துல வந்து கொஞ்சம் என்னோட முகம் நின்று பேசும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட், மொட்டராஜேந்திரன் சார், ரெடின் கிங்ஸ்லி சார், சாரர் சார், மன்சூர் சார், இந்த மாதிரி எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சினிமாவில் 18 வயசுக்கும் கீழே உள்ளவங்க திடீர்னு பார்த்தா வளர்ந்துட்டாரு. படத்துக்கு அற்புதமா பண்ணிருக்காங்க நிஜமாவே. இந்த 3 டயலாக்ஸ் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும் போல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி மன்சூர் சாரோட பெரிய ஃபேன், இந்த ஜெனரேஷன்ல நீங்க எல்லாம் தெரியும், நம்மளாம் அவர் பார்த்து ரொம்ப ஸ்டன் ஆயிருக்கோம். அவர் ஒரு எடிக்மா மாதிரி கம்போஸி ஒரு தாட்டி வரும்போதும் இன்னைக்கு என்ன நடக்கும்னு ஒரு யோசனை தான் நம்ம இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாட்டி ஸ்டூடியோ வந்தாரு, ஸ்டூடியோ வந்து சார் ஒரு 1/2 hour இருக்கும்னு சொன்னேன் கம்போசிங் பண்றதுக்கு. அவர் மீட்டா டெரஸ் போயிட்டு ஒரு ஃபேமிலி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஃபேமிலி பார்க்காம சன்ல ஒரு ஷர்ட் எடுத்துட்டாரு, நல்லா வேற டி ஷர்ட் இருந்தது, பேண்ட் எடுத்துட்டாரு, நல்லா வேற பர்முடா இருந்தது. அவர் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு 1/2 hour. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவரு. ஆனா ரொம்ப டேலண்டட், ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப ஹியூமன் அவரு. ஒரு தாட்டியும் லிரிக் எழுதும் போது நானும் டைரக்டரும் பார்ப்போம், ஐயோ லிரிக் எப்படி இருக்கு, ஃபுல் படமே எப்படி தான் இருக்கும். ஸோ நார்மலி நம்ம மீடியா கிட்ட சொல்லுவோம், ப்ளீஸ் நீங்க ஹெல்ப் பண்ணணும், நிஜமாவே இந்த படம் நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டிருக்கு. இந்த படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய பேருக்கு பேசப்படுவதும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட் திஸ் மூவி அண்ட் சப்போர்ட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபர்ஸ்ட் வந்து மன்சூர் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து என்னை வந்து 2013 லுல்லுதாதா பராக் பராக் என்ற படத்து மூலமா என்னை இயக்குனராக அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பிறகு நான் இளையராஜா மியூசிக்கில் ஒரு கிடா பூசாரி மகிடின்னு ஒரு படம் பண்ணேன், அது சரியாக போல. அதுக்கு பிறகு நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட துணை இயக்குனராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நெய்வேலி ஷூட்டிங் வந்திருக்கேன் கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் வந்து என்னோடய நண்பரோடு போய் இந்த நெய்வேலியில் சந்தித்தேன். அவர் உடனே ஒரு பேகை கொடுத்தார், அந்த பேகை திறந்து பாருங்கன்னாரு. பேகை திறந்தா அதில் ஒரு பேடு பேப்பர் இதெல்லாம் இருந்தது. அப்போ அந்த சரக்கு படத்தோடைய கதையை சின்ன லைனாக தான் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்க சார் பண்ணலாம் சார்னா, நீ தான் அதை டேட் பண்ணும் அப்படின்னாரு. என்னன்னா நான் ஒவ்வொரு முறையும் என்னை தூக்கி விட்டு எப்படியாவது என்னை வெற்றியாளனாக ஆக்கணுன்ற என் அப்பா அம்மா நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு முறையும் அவர் சார் என்னை தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் நான் இந்த வேலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜாம்பவானுடைய நன்றி. என்னோடு பணியாற்றிய எனது உதவி இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள்,
எடிட்டர் தேவராய் சார், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் அண்ணா, எல்லாருக்கும் இந்த வேலையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.